Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல உப்பு தீபம் பத்தி தான் பார்க்க போறோம். உப்பு தீபம் ஏத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க பார்க்கலாம். உப்பு தீபம் ஏத்துறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, உப்பு தீபத்தை பத்தி போடுங்கன்னு. அவங்களுக்காக தான் நான் இப்போ இதை அப்லோட் பண்றேன். உப்பு தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு பித்தளை தாம்பாளம் வந்து நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மண் கலயம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் ஆழமா இருந்தா நல்லது. சாதாரணமா அகல் விளக்குல பாத்தீங்கன்னா முகம் இருக்கும், இதுல வந்து முகம் இருக்காது. நல்ல ரவுண்ட் ஷேப்ல நல்ல ஆழமான மண் கலயமா எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு, கொஞ்சம் நல்லா நிறைய எண்ணெய் ஊத்தி ஏத்துற மாதிரி பெரிய அகல் விளக்கா எடுத்துக்கோங்க. இந்த கப்ல வந்து மஞ்சப்பொடியை நான் தண்ணி ஊத்தி குழைச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த மஞ்சப்பொடியை வந்து இந்த மண் கலயத்துல நம்ம உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வந்து பூச போறோம். சோ உப்பு தீபத்தினுடைய நன்மைகள் பத்தி நம்ம அப்படியே வந்து பாக்கலாம். சோ உப்பு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய சொரூபம். சோ சாதாரணமா நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு குடி போறோம் அப்படின்னாலே உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. இன்னொன்னு, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடி வந்து எப்போதுமே நிறைவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த உப்பு தீபம் வந்து ஏத்துறதுனால நமக்கு வந்து சகல விதமான நன்மைகளும் வந்து கிடைக்குங்க. சோ செல்வம் வந்து பெருகும், கடன்கள் இருந்தா கடன் வந்து அடையும், அதுக்கப்புறம் தொழில் வந்து வளர்ச்சி அடையும். சோ இந்த மாதிரி நிறைய எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். சாதாரணமா நம்ம வந்து வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமையில வந்து கல்லுப்பு வாங்கினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்புக்கு வந்து அவ்வளவு மகிமை இருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவங்க, யங்ஸ்டர்ஸ், குழந்தைங்க எல்லாரையும் உட்காத்தி வச்சு உப்பால திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அது வந்து இந்த உப்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஈர்த்துக்கிற தன்மை வந்து அதிகமா உண்டு. ஸோ அதனால உப்பை சுத்திட்டு அதை வந்து நெருப்புல கொண்டு போய் வந்து போடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே இதை பத்திலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்ப வந்து நம்ம இந்த மண் கலயத்துக்கு மஞ்சள் வந்து பூசியாச்சு. இப்போ இதுல வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம். சில பேர் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் பொட்டு வைப்பாங்க, அப்படியும் நம்ம வந்து வைக்கலாம். சோ நான் வந்து 8 பொட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மகாலட்சுமியினுடைய சுரூபம் அப்படிங்கறதுனால அஷ்டலட்சுமி க்காக வந்து நான் வந்து 8 பொட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்படிதான் வைக்கணுங்கிறதுலாம் கணக்கெல்லாம் கிடையாது. சாதாரணமா நீங்க எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து சந்தன வச்சாச்சு, அடுத்தது குங்குமம் வச்சுக்கலாம். சோ இதே மாதிரி தாம்பாளம், அகல் விளக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த விளக்கு வந்து எப்ப நம்ம ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இது வந்து ஒரு நல்ல நாள்ல வெள்ளிக்கிழமையில அமிர்த யோகமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வேற எந்த கிழமையிலையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில காலையில அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்லா குளிச்சுட்டு இந்த விளக்கு வந்து ஏத்தணும். இது வந்து நம்ம வீட்டுல வந்து ஏத்தலாம். அப்புறம் வந்து நீங்க பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஏத்தலாம். அதாவது நீங்க ஏதாவது ஆபீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க ஏத்தலாம். காலையில 4 to 6 ஏத்தலாம். அதை அப்படி விட்டுட்டீங்கன்னா 6 to 7, அதாவது ஒரு தினத்துக்கும் அந்த தினத்திற்குரிய ஹோரை வந்து 6 to 7 வந்து இருக்கும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை வந்து 6 to 7 உங்களுக்கு இருக்கும். அந்த டயத்துல வந்து நீங்க ஏத்தலாம். ஈவினிங் வந்து ஏத்துனீங்கன்னா சாயந்தரம் வந்து 5:30 to 7 அந்த டயத்துல வந்து நம்ம ஏத்தலாம். இப்ப நம்ம தாம்பாளம், மண் கலயம், அகல் விளக்கு இது எல்லாத்துக்குமே வந்து குங்குமம் பொட்டு வச்சு ரெடி பண்ணிட்டோம். சோ இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்து ஏத்தணும். கிழக்கு நோக்கி தான் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து ஏத்தணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து இன்னொன்னு தென்மேற்கு, அதுக்கப்புறம் ஈசான்ய மூலை, இந்த திசைகள்ல வந்து நம்ம ஏத்தலாம். தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஏத்தலாம். அப்புறம் ஈசான்ய மூலை அந்த இடத்துல வந்து ஏத்தலாம். இந்த தீபம் வந்து ஏத்தும் போது உங்களுக்கு வந்து ஏதாவது தீபம் ஏத்தக்கூடிய ஸ்லோகம் வந்து தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். ஆல்ரெடி தீபம் ஏத்தும் போது என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவர் சொன்ன சில ஸ்லோகம்ஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து நான் இதுல கொடுத்துட்றேன், அதை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம அந்த மண் கலயத்துல வந்து இந்த கல்லுப்பை வந்து சேர்த்துடலாம். சில பேருக்கு வந்து டவுட் வரும், இந்த மாதிரி உப்பை வந்து நம்ம போட்டுட்டு அது மேல தீபத்தை வந்து ஏத்தலாமா அப்படின்னு. அதுக்கு தான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி உப்பு வந்து சுத்திட்டு நெருப்புல வந்து திருஷ்டி சுத்திட்டு போடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா உப்பை வந்து நிரப்பிடுங்க. உப்பை நிரப்பிட்டு இப்ப நம்ம இது மேல அகல் விளக்க வச்சு அதுல வந்து நல்லெண்ணெயோ அல்லது நெய் நீங்க எது வேணாலும் ஊத்திக்கலாம். சுத்தமான நெய் சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ அதில் வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து சில கலப்பட எண்ணெயெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஏற்றாதீங்க. நல்லா பியூர் நல்லெண்ணெயாக ஊற்றி ஏற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா 2 திரி போட்டு நம்ம வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டேன். இந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின திரி தான். இதில் வந்து ஆல்ரெடி வந்து திரிச்சு தான் இருக்குது. ஸோ 2 திரியாக தான் இருக்குது. நான் அதனால் அதை அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ தீபம் வந்து ஏற்றும் போது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஏற்றணும்னு சொன்னேன் இல்லையா, இதுலேயே நான் ஒரு சின்ன ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பத்தக சத்ருபுத்தி விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டாச்சு. சுற்றி இந்த மாதிரி வந்து ஏதாவது வாசனை மலர்கள் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அந்த விளக்கையும் இந்த உப்பு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மகாலட்சுமியா பாவிச்சு அதுக்கு நம்ம வந்து எப்படி மகாலட்சுமிக்கு நம்ம வந்து செய்வோமோ அதே மாதிரி நம்ம வந்து செய்யணும். மகாலட்சுமி போட்டோ வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் நீங்க வந்து பின்னாடி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த விளக்கை வந்து ஏத்தலாம். ஸோ இது வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக அந்த நல்லா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த விளக்குக்கிட்டேயே பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளோ அதெல்லாம் அந்த விளக்குக்கிட்ட நீங்கள் அப்படியே சொல்லலாம். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தியால் ஏற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து சில பேர் வந்து கீழே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் வந்து பச்சரிசி போட்டு அந்த மாதிரிலாம் ஏற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றதுனால தப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே டைரெக்டாக விளக்க வந்து அதை மேலே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியும் ஏற்றலாம். ஸோ இந்த மண் கலையம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தாம்பாளத்தில் அப்படியே நீங்கள் உப்பை போட்டுட்டு அது மேலே அகல் விளக்கு வச்சும் ஏற்றலாம். அதுவும் வந்து நம்ம அந்த மாதிரியும் நம்ம வந்து ஏற்றலாம். ஸோ நம்ம இப்போ உப்பு தீபம் வந்து ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு கடைசியாக நீங்கள் வந்து இந்த உப்பு வந்து மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து கல்கண்டு வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுங்க. ஏன்னா டைமண்ட் கல்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமண்டு கல்கண்டை வச்சு தான் இதுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுவும் வந்து மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மித்த பொருள்லாம் நம்ம வந்து ரொம்ப அளவாக தான் எடுத்து கொடுப்போம். இந்த டைமண்ட் கல்கண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அள்ளி கொடுக்கலாம். அள்ளி கொடுக்கும்போது சுக்கிரன் மகிழ்வான் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய ஒரு வழிபட்டாலே நமக்கு வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வந்து கிடைக்கும், செல்வம் வந்து பெருகும். ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு வச்சு அந்த சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு கல்பூர ஆரத்தி வந்து காமிச்சிருங்க. இந்த விளக்குக்கு நம்ம நார்மலா எப்படி நம்ம வீட்டில் வந்து செய்வோமோ நைவேத்தியம் பண்ணி கல்பூர ஆரத்திலாம் காட்டுவோமோ அதே மாதிரி இந்த உப்பு தீபம் ஏற்றிட்டு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி கல்பூர ஆரத்தி காட்டுங்க. இதை வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் யாருக்கு வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு ஆரத்தி காமிச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்ஸை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த உப்பை வந்து இப்போ நீங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றுறீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அதை வந்து நீர்நிலைகளில் வந்து கரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த உப்பை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, சிங்க்கில் வந்து இதை வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். இந்த செல்வம் வந்து நிறைய நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலே நமக்கு இருக்கிற அந்த கடன்கள்லாம் வந்து அடைஞ்சிடும். தொழில் வந்து நல்ல மேன்மை அடையும். இது வந்து நீங்கள் இது இவ்வளோ காலம் தான் ஏற்றணும், இவ்வளோ காலம் தான் ஏற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் இதை ஏற்றலாம். இதுக்கு வந்து கணக்கெல்லாம் கிடையாது. So அந்த மாதிரி உங்களால ஒரு அப்படி நீங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஏத்தணும் அப்படி நீங்க விரும்பினா ஒரு 48 days வந்து கணக்கு வச்சிட்டு நீங்க வந்து ஏத்தலாம் பெண்களும் ஏத்தலாம் ஆண்களும் ஏத்தலாம் சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு இது வந்து ஏத்துங்க உங்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்கும் So, in the video, you can see the doubts in the comment box. In the video, like channel, subscribe, and bell button, click on the bell button. In an interesting video, we will meet. Thank you very much. Bye.